என்எஸ் சமையல் 72 சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க. அப்போ தான் நம்ம என்ன சொல்கிறோம், என்ன செய்கிறோம். மஞ்சூரியன் மாதிரி நம்ம வெங்காயம் பூண்டெல்லாம் போட்டு செய்யலாம், ஹோட்டலில் ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிற மாதிரி செய்யலாங்கிறதுக்காக நாங்கள் வந்து மஞ்சூரியனாக செஞ்சுருக்குறோம். நீங்கள் ஒருவேளை அப்படி உங்களுக்கு விரும்பலாக கூட இப்படி நீங்கள் எண்ணெயில் ஃப்ரை பண்ணி கூட அப்படி நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். பிள்ளைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ ஒரு அடிக்கனமான பாத்திரத்தில் கொஞ்சம் ஒரு டேபிள் ஸ்பூனோ ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதில் ஒரு 10 பல் பூண்டை நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை நீங்கள் வந்து நல்ல எண்ணெயில் போட்டு அதை வறுத்துக்கோங்க. அந்த பொரிச்ச எண்ணெய் தான், வேறு எண்ணெய் எக்ஸ்ட்ரா ஊற்ற வேண்டாம். அதே எண்ணெய் பொரிச்சு அடுத்த கடையில் பொரிச்சிருக்க பார்த்தீங்களா, அந்த எண்ணெய் ஊற்றி நீங்கள் இந்த பூண்டு வந்து நல்ல ப்ரௌனிஷாக வர்றது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இதில் ஒரே ஒரு பெரிய பல்லாரியை ஒன்றே ஒன்று எடுத்துருக்குறேன். இதை நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இது நல்ல எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கிடலாம். இப்போ ரெஸ்டாரண்ட்டில் வந்து இதுக்குள்ள நிறைய பொடிகள்லாம் போடுவாங்க. நம்ம வந்து வீட்டில் வந்து காமனாக பிள்ளைங்களுக்கு ரொம்ப காரம் கொடுக்க மாட்டோம். அதனால் அப்படி சிம்பிளாக செய்யறதுக்காக நான் இந்த மாதிரி ரொம்ப ஜாமானாக யூஸ் பண்ணாமல் வெறும் பூண்டு இதில் வந்து வெங்காயம் போட்டிருக்கிறேன். அப்புறம் ஒரு பாதி குடமிளகா கடைசியில் போடணும். எதுக்கு அப்படி கடைசியில் போடுறோம் அப்படின்னா, அந்த குடமிளகா நம்ம வாயில் கடிபடும் போது நல்ல க்ரன்ச்சினஸ் கிடைக்கும். அதுக்காக இப்போ இதில் வந்து ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ், ஒருவேளை சாஸ் உங்கள்கிட்ட இல்லை அப்படி சொன்னால் நீங்கள் ஒரு தக்காளி கூட பொடிசாக நறுக்கி நீங்கள் அரைச்சிக்கலாம் பேஸ்ட் மாதிரி. அப்புறம் கொஞ்சம் க்ரீன் சில்லி சாஸ், கொஞ்சம் சோயா சாஸ். அதனால் உப்பு வந்து நான் அதில் போடலை பார்த்தீங்களா, ஏன்னா டொமேட்டோ சாஸ், க்ரீன் சில்லி சாஸ் சோயா சாஸ் ஊற்றுறதுனால கொஞ்சம் உப்பு புளிப்பில் இருக்கும். ஆல்ரெடி நம்ம இந்த பொரிச்ச பார்த்திங்களா பேபிக்கான இதுலேயும் உப்பு போட்டிருக்கிறோம். அதனால் நீங்கள் மசாலாவில் கொஞ்சம் பார்த்து உப்பு போட்டுக்கோங்க. நான் உப்பு போடலை, சோயா சாஸ் உப்பு இருக்கும். அதனால் பார்த்திங்களா சொன்ன மாதிரி இப்போ கடைசியில் வந்து நான் அந்த குடமிளகா, அதான் அது என்ன சொல்லுவாங்க குடமிளகாவுக்கு, அந்த கேப்சிக்கம், அந்த கேப்சிக்கமாக கடைசியில் போட்டிருக்கிறேன். போட்டு இதை மல்லித்தலையை போட்டு நம்ம இறக்கி வைக்க போகிறோம். அழகான நல்ல பேபிகார்ன் மஞ்சூரியன் ரெடியாக இருக்குது. நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்கள். பிள்ளைங்க ரொம்ப இதெல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் அநேக சத்துக்கள் நமக்கு இருக்குது, வைட்டமின் சி, ஏஇ இந்த மாதிரி நிறைய சத்துக்கள். ரெண்டாவது வந்து கார்போஹைட்ரேட்டு, புரதச்சத்து, நார்ச்சத்து, நிறைய சத்துக்கள் இருக்கிறதுனால சோடியம் அளவுலாம் கம்மியாக இருக்குது. நீங்கள் டப்பாக்களில் வாங்கின காணை வாங்கி கொடுத்தீங்கன்னா அது சோடியம் அதை பதப்படுத்துறதுக்கு கெட்டுப்போகாமல் இருக்கிறதுக்காக அதிகமாக சோடியம் பயன்படுத்துவாங்க. பட் அதை நீங்கள் வாங்காதீங்க. இது ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு கிடைச்சா ரொம்ப நல்லது. ஆனால்
ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்றதா உடம்புக்கும் நல்லது. அது வாங்கினா கூட நீங்கள் உடனே ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. நீங்கள் சாயங்காலம் செய்கிறீங்க, காலையில் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொன்னால் உடனே ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஒரு மணி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு செய்யும்போது இன்னும் ஸ்வீட்னஸ் அப்படியே இருக்கும், ஸ்வீட்னஸ் மாறாமல் இருக்கும். அதனால் நீங்கள் பிடிச்சிருந்தால் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்கிறது எங்களோட கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. ரெண்டாவது, தயவுசெய்து வீடியோ பாதியிலே பார்த்துட்டு நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டோ லைக் போட்டோ கமெண்ட் போட்டோ போக வேண்டாம். ஆனால் இதை ட்ரை பண்ணுங்கள், நல்லா எங்களுக்கு நல்லா வந்துச்சு, உங்களுக்கு நல்லா வரும் அப்படிங்கிறத எதிர்பார்க்குறோம். வீடியோ பொறுமையாக பார்த்த அனைவருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள்.